பிரபல பின்னணி பாடகர் S.P. பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு செயற்கை சுவாச கருவியுடன் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. உடல்நிலை கவலைக்கிடம் என்று மருத்துவமனை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் S.P. பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல பின்னணி பாடகர் S.P. பாலசுப்ரமணியம் கொரோனா அறிகுறிகளுடன் கடந்த 5 சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து S.P. பாலசுப்ரமணியம் தனது Facebook பக்கத்தில் வீடியோ ஒன்றையும் பதிவு செய்து வெளியிட்டிருந்தார். அதில் தான் உடல்நலம் தேறி வருவதாக குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து S.P. பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலை சீராக உள்ளது. நேற்று மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அவரது உடல்நிலை திடீரென கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியிருக்கின்றது. இதுகுறித்து மருத்துவமனை தரப்பில் விடுத்திருக்கும் அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது: S.P. பாலசுப்ரமணியம் கடந்த ஆகஸ்ட் 5 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறப்பு மருத்துவக் குழு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து கண்காணித்து வருகின்றது. நேற்றிரவு முதல் அவரது உடல்நிலை மோசமடைந்திருப்பதால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். செயற்கை சுவாச கருவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது. மருத்துவ வல்லுநர்கள் குழு அவரது உடல்நிலையை கண்காணித்து வருகின்றார்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. S.P. பாலசுப்ரமணியம் உடல் நலம் பெற பிரார்த்திக்கின்றோம்.